கண்ணீர துடை தீங்க மயிலிட செய்தீங்க உலகத்தின் நெருக்கத்திலே என்னோடு இருந்தீங்க கவலைகள் மாற்றி விடுதலை தந்தீங்க உலகத்தின் நெருக்கத்திலே என்னோடு இருந்தீங்க கவலைகள் மாற்றி விடுதலை வாசிக்க கேட்போம் சங்கீதம் 118:6-7. இன்னத்த பிரசங்கத்துக்கு நான் ஒரு தலைப்பு வைக்கிறேன். இன்னத்த தலைப்பு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆமென். ஹாலேலூயா. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறா, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற வசனம் தெரியாதவங்க, சங்கீதத்தில் இருக்குன்னு தெரியாதவங்க கை வைத்துங்க பார்ப்போம். ஒன்று ரெண்டு இருக்கும், அது தவிர்க்க முடியாது. ஒன்று ரெண்டு கேட்டால் தெரியவே தெரியாது. ஆமென் சொல்லு. ஆனால் இது எல்லாருக்கும் தெரியும். ஆகிலும் ஆண்டவர் இன்னும் நம்மோடு எப்படி பேச போகிறார்? ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாசி சங்கீதம் 118:6-7 வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வாசி அடுத்தது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் காண்பேன். ஆமென். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையின் அறிக்கை விண்ணப்பம் இது. நம்பிக்கையோட சங்கீதக்காரன் நம்பிக்கையோட ஆண்டவரிடம் அறிக்கை பண்ணின விண்ணப்பம் இது. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹாலேலூயா. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு வைத்த விண்ணப்பம் தான் இந்த வசனம். அப்போ உன்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உன்னுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? உன்னுடைய செயல்பாடு எங்கே இருக்கிறது என்பதை ஆண்டவர் பரிசோதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நீ வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் எப்போதும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்கணும். எப்படி? சபைக்குள்ள இருந்தாலும், சபைக்கு வெளியில இருந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும், வாகனம் ஓட்டி கொண்டிருந்தாலும், துக்கம் வருகிற சூழ்நிலை இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு ஆளுக்கு எப்ப பயம் வருது, ஒப்ப துக்கம் வருது, அப்பளை நீ புரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தர் உன் பட்சத்திலே இல்லை. நூற்றுக்கு நூறு உண்மை, எந்த மாற்றமும் கிடையாது. தாவியது, அதாவது சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். எனக்கு விரோதமாய் செய்கிற மனுஷன் எம்மாத்திரம். அவர் அவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார்னா, தாவீது எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தான் என்பது அர்த்தம். அதே போல நீயும் என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், எனக்கு விரோதமாய் மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அறியாம ஒரு மனுஷனும் ஒரு சத்துருவும் நம்ம தலைமுடிய கூட பிடுங்க முடியாது. ஆமென் சொல்லு. இந்த நம்பிக்கை யார்கிட்டலாம் இருக்கு? கரங்களை உசத்தி அல்லேலூயா சொல்லுங்களா.
கரங்கள உரசி மூன்று தடவை அல்லேலூயா சொல்லுங்களா. மூணு தடவை சொல்லியனா விசுவாசத்தோட நீ சொல்லியன அர்த்தம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு தோல்வி, ஒரு துக்கம், ஒரு பயம், ஒரு மன கஷ்டம் வருதுன்னா கர்த்தர் உன் பட்சத்தில் இல்லைன்னு அர்த்தம். உடனே சுதாரிச்சிடணும், ஓடிடணும், முழங்கால் போடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், ஒரு அபிஷேகத்தை பெறணும், கர்த்தரை பட்சத்தில் சேர்த்து கொள்ளணும். ஆமென் சொல்லு. எப்ப இருதயம் கலங்குதோ, எப்ப இருதயம் துயரப்படுதோ, எப்ப இருதயம் பயப்படுகிறதோ, ஆமென் பாருங்க, இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்துரு. ஆமென் சொல்லு. அப்ப உடனே ஆண்டவரேன்னு விழிச்சிட்டா ஆண்டவர் நம் பக்கம் வந்திருப்பார். ஆமென் சொல்லு. அப்ப நம்ம என்ன செய்ய வந்துருமா, ஒரு கஷ்டம் வந்தா பெரியவங்களை தேடி ஓடுவோம், ஒரு நஷ்டம் வந்தா பேங்கை தேடி ஓடுவோம், ஒரு துக்கம் வந்தா ஊராரை தேடி ஓடுவோம், ஒரு வியாதி வந்தா ஆஸ்பத்திரியை தேடி ஓடுவோம். அப்ப இப்படி தேடி ஓடுகிறவர்க பட்சத்துல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஹலோ. இப்படி ஓடுகிறவர்களோடு ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா? இல்ல. இப்படி ஓடாதவர்களோடு ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஆமென் சொல்லு. ஓடாதவங்களோடு ஆண்டவர் பட்சம், ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம், அவனுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வா, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லு. துக்கமே வந்தாலும், மரணமே வந்தாலும், உபத்திரவை வந்தாலும் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் தடுமாற்றம் வருகிறதோ, இந்த தடுமாற்றம் வருதுன்னா கர்த்தர் உன் பட்சத்தில் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், பரீட்சையில் ஒரு தடுமாற்றம், வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வருதுன்னா ஆண்டவர் உன் பட்சத்தில் இல்லை. உடனே புரியணும், ஆண்டவர் என் பட்சத்தில் இல்லை. உடனே போய் முழங்கால் போடு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவரே நான் தடுமாற்றம் உள்ளவனாயிருக்கிறேன், என் பட்சத்தில் நீர் வாரும் என்று கத்தறி அழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. தேவ பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்யும். அவர் உன் பட்சத்தில் வந்தால் தடுமாற்றம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஆமென். ஹாலேலூயா. 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 இது தடுமாற்றம் வரும்போது, ஒன்று ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இல்லை, பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் நம்ம நாசமா போயிருவோம், தடுமாறி விழுந்து போயிருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது ஒன்று. இன்னொன்று, இந்த தடுமாற்றம் உனக்கு வருதுன்னா ஆண்டவர் உன் பட்சத்தில் இருந்தும் நீ விசுவாசிக்கலன்னு அர்த்தம். என்னது? அவர் வாக்கு தந்திருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்ப நீ விலகிறது வரைக்கும், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தாத வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப ஆண்டவருடைய மகத்துவத்தில் ஆவியில் நிறைந்து ஜபித்து துதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளோடு அவர் பட்சத்தில் இருப்பார். இதை நீ விசுவாசிக்கணும். ஒன்று, ஆண்டவர் இல்லாததுனாலும் தடுமாற்றம் வரும். தடுமாற்றம்னா எல்லாம், வியாதி, எந்த நம்ம உலகத்தில் உள்ள பாடுகள், அதான் மொத்தத்தில் சுருக்கமாக தடுமாற்றம் வரும். இன்னொன்று, உன்னோடு ஆண்டவர் பட்சத்தில் இருந்தும் நீ விசுவாசிக்காதது நிமித்தம் இந்த தடுமாற்றம் வரும். அப்போ ரெண்டில் எது என்பதை புரிந்து கொள்வதற்காக, எப்படி எந்த விதத்தில் தடுமாற்றம் வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நீ முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரசன்னத்தை அபிஷேகத்தை நீ பெற்று துதித்தாயனால் தடுமாற்றத்தை கொண்டு வருகிற தடுமாற்றத்தின் ஆவி அது நிர்மூலமாகி போயிடும். ஆமென் சொல். ஹாலேலூயா. 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 கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நம்முடைய அறிக்கை எல்லாம் ஆமென். ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்பிக்கை இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், வைக்கிற விண்ணப்பம், வைக்கிற துதி எல்லாம்
ஆண்டவருடைய நாம மெய்மைபடியா அதாவது மகத்துவம் நிரம்பும்படியா ஆண்டவருடைய செவி கேட்கும்படியா இருக்கும். இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய நம்பிக்கை அந்த அந்த மகத்துவம் நமக்கு இல்லாமல் போகும். ஆனாலும் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று. ஆசுத்திரிக்கு போவோம் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவோம் இல்லையா. நான் தாய் தகப்பனுக்கு போறத சொல்லல, உங்களை உங்களை சொல்லி போற அப்படி நினைச்சிடப்படாது. இருதயத்துல அப்பாக்கு சுகம் இல்லை மாத்திர வேண்டாம் அம்மா, அது அவங்க அது அவங்க விசுவாசம். நான் உங்களை சொல்றேன், ஆவியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உங்களை சொல்றேன். கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நம்ம எங்க போக மாட்டோம், ஆசுத்திரிக்கு போக மாட்டோம், பெரியவங்களை தேடி போக மாட்டோம். ஒன்று மட்டும் நம்முடைய விண்ணப்பம் எல்லாம் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வைத்து ஆண்டவருடைய பரத்திலே நம்ம காத்து கொண்டே இருப்போம். ஆமென் சொல். அப்போ அவர் நம்முடைய பட்சத்தில் இல்லைங்கி நம் உலகத்தின் உள்ளவைகளை நம் நாடி ஓடிக்கொண்டே இருப்போம். யாரை போல? நன்றி ஒரு கதை சொல்லி தந்தேன். ஆமென் சொல். யாரை போல? இவ்வையகத்தில் வாழுகிற பெயர் கிறிஸ்தவர்களை போல. அவர்கள் சொல்வார்கள், பாஸ்டர் நான் மூழ்கி ஞானஸ்தானமே எடுக்கல, பரிசுத்தாவியே பெறல, ஆனால் எனக்கு கேட்டதெல்லாம் ஆண்டவர் தந்துட்டே இருந்தார், கேட்டதெல்லாம் எனக்கு தந்துட்டே இருந்தார். இனி நிறைய பேர் சொல்லணும் தெரியுமா, நானும் இயேசுவை தான் துதிச்சியேன். இப்படி உலகத்தை உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நாங்களும் இயேசுவை தான் துதிக்கிறோம், இயேசுட்டு தான் வேங்குறோம், எங்களுக்கு இதை தந்தாரு, எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தாரு, இந்த மகிமையை தந்தாரு, இதை தந்தாரு, அதை தந்தாரு, இதை தந்தார் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ கூட்டத்துக்குள் நீயும் நானும் இருக்காமல் நம்பிக்கையின் அரணாக இருக்கலாம். ஆமென். பாருங்க, இந்த பெயர் கிறிஸ்தவங்களுக்கு தெரியாத இருக்காத ஒரு சங்கீதம் அதுதான் நம்ம இன்னைக்கு வாசித்தோம். 23வது சங்கீதம், பாதாளத்தில் நாம் போய் அகப்பட்டாலும் 4வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்க பார்ப்போம். 23:4-5 மரண பள்ளத்தாக்குள்ளே தெரியாத ஆட்களை இருக்க முடியாது. அதுலயும் விசேஷமாக கதாநாயகனா இருக்கிற இந்த வசனத்தை தெரியாதவே இருக்கவே முடியாது. நான் மரண பள்ள தாக்கிலே நடந்தாலும் என் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுவிப்பா. ஆமென். இது சொல்லாத கிறிஸ்தவர்களே கிடையாது. ஆமென். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு, நான் ஆண்டவரை தானே துதிக்கே, ஆண்டவரை அனுச்சவி. இதுக்கு தான் ஒரு பரிசுத்த குடிகாரனுக்கு கதையை சொல்லித்தாரேன். பரிசுத்த குடிகாரன், ஒரு பந்தய கோசுகாரன், ஒரு பந்தய கோசுகாரன். எப்படி ஒரு பந்தய கோசுகாரன்? எப்படி ஒரு பந்தய கோசுகாரன்? மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து நகையெல்லாம் கலப்பின ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பந்தய கோசுகாரன். மனைவியும் பிள்ளைகளும் அவனும் சேர்ந்து பரிசுத்த ஆராதனை செய்கிற ஒரு குடிகாரன். அந்த சபையில் அவனுக்கு பேர் என்னன்னா பரிசுத்த குடிகாரன். எப்படி? யாரு? பரிசுத்த குடிகாரன். ஏன்னா துதிக்கிறதுல அவன் குறவே இல்லை, ஜபிக்கிறதுல அவனுக்கு குறவே இல்லை. அது சபையில் ஏதாவது ஒரு வேலை சென்னா உடனே அதெல்லாம் செய்வானாம். ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி அதை இதுக்கு கூட சேர்த்துட்டேன். ஆமென் சொல். அப்போ பாருங்க, நல்ல புரிஞ்சிடணும், என்ன சொன்னாலும் கேட்பார், என்ன சொன்னாலும் சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், சரி பாஸ்டர். ஆனால் சாயங்காலம் ஆகுனா டாஸ் மார்க்கில் போய் சாராயம் குடிச்சு ஆகும். அப்போ இந்த குடிகாரனுக்கு அந்த சபையில் உள்ளவைய வச்ச பரிசுத்த குடிகாரன் சொன்ன பேரில் தப்பே இல்லை இல்லையா? பரிசுத்தம் சபையில், ஊரில் குடிகாரன். அப்போ அவனுக்கு பேர் என்னது? பரிசுத்த குடிகாரன். ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா. ஹாலேலூயா. இவன் ஒரு நாள், கதையை கொஞ்சம் பல்ட்டி அடிப்பது இல்லையா, ஒரு நாள்
சோத்திரம் பண்ணி ஆண்டவரே என்னை குடிச்ச பைசா இல்லை, ஆண்டவரே குடிச்ச பைசா இல்லை, ஆண்டவரே எனக்கு குடிச்ச பைசா இல்லை, பைசா இல்லைன்னு நினைச்சிட்டு அவன் நினைச்சு ஜோம் பண்ணும்போது அவன் இருதயத்தில் தோண்டுதான், வீட்டுக்காரையே ரேசாரி பானைக்குள்ளதான் வச்சிருப்பான். தேடி என்னஞ்சு போட்டாயன் என்னஞ்சு போட்டாயன் எடுத்து போயிட்டு டாஸ்மார்கில் குடிச்சு போட்டாயன். டாஸ் யார் குடித்தது? பரிசுத்த குடிகாரன் குடிச்சிட்டான். பிறகு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப உண்ட பைசா இல்லை. பிறகு என்ன செய்ய தெரியுமா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் எப்படியும் இப்போ அரிபானிக்குள்ள வச்சிருக்க மாட்டா, நான் எடுத்தது அவளுக்கு தெரியும், ஆண்டவரே அரிபானிக்குள்ள இல்லை, ஆண்டவரே அரிபானிக்குள்ள இல்லை. அப்போ அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, அவருக்கு ஒரு வெளிப்பாடு எனது கிடைக்குது, ஒரு வெளிப்பாடு. இவ எப்படி கடவுள் டப்பாய் உள்ளதான் கொண்டு வச்சிருப்பா, எப்படி அவனுக்கு என்ன கிடைக்குது? வெளிப்பாடு கிடைக்குது. எப்படி இவ கடுகு டப்பாய்க்குள்ளதா வச்சிருப்பா? ஏன்னா கம்பவருக்கு தடை போடுக்கு. யாது குடும்பம்? யாது குடும்பம் எங்க போச்சுனா ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து கூட்டத்துக்கு. யாரு போறது? இந்த குடும்பம். எந்த குடும்பம்? பரிசுத்த குடிகார குடும்பம். அங்க கம்பவரு தடை போடுக்கு நிறைய கடுவு வேண்டி வச்சிருந்து. அப்ப நினைச்சேன் இவளுக்கு இவனுக்கு ஒரு வெளிப்பாடு. ஆண்டு யார விழிச்சிய? இப்படிப்பட்ட எருமை தான். என்ன எருமை? புத்தி கெட்ட மிருகம். ஆமென் சொல்லு. மிருகத்துக்கு கூட அஞ்சு அறிவு, புத்தி கெட்ட மிருகத்துக்கு என்ன இல்லை? அறிவே இல்லை. பைபிளை படித்தாலும் உணர்வு வராது, கேட்டாலும் உணர்வு வராது. ஆமென் சொல்லு. பரிசுத்த குடிகார குடும்பம். அப்போ இந்த பரிசுத்த குடிகார குடும்பத்தில் இவனுக்கு ஜோபம் பண்ணும்போது ஒரு வெளிப்பாடு. உண்மையாக ஜோபம் பண்ணியாய், கருத்தோடு ஜோம் பண்ணியே, இயேசுவே இயேசுவே இயேசுவே, எனக்கு எனக்கு இன்னைக்கு கை சுவரிங் உண்டாது, ஐயோ பிராளம் பிடிச்சது, அது செய்து இது செய்து, இயேசுவே எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், அழி நான் செத்து போய் என்னால் இருக்க முடியல இருக்க முடியல, கள்ளி எங்கே கொண்டாச்சாலோ கண்டு கண்டு கொண்டாச்சாலோ நீக்கம் பிடித்த கள்ளி இவ்வளோ நான் கெட்டிருந்த நேரம் ஒரு அம்மியும் குரலையும் கட்டியிருந்த ஆட்டியை அதை பிழைச்சிருப்பேன், இவன் கொண்டு பைசா நான் சம்பாரித்து கொடுத்த பைசா கொண்டு ஒழிச்சு சிரிக்கா, இவன் விளங்குவாளா விளங்குவாளா, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. இது குடிகார ஜபம். ஜெபம் பண்ணும்பா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சி. எப்படி இருக்க ஒரு வெளிப்பாடு? கடுவு டப்பாய்க்குள்ள கொண்டு வச்சிருக்கான். அங்க போய் கையை போட்டு பார்த்ததும் பணம் கிடச்சி. இயேசுவே உமக்கு சோத்திரம் அப்பா, இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்க போனதுற சொன்ன டாஸ்மார்க் கடையில் போய் அந்த ஜன்னலுக்கு கம்பியில வரைக்கும் ஆண்டவருக்கு சோத்திரம் போய் வேண்டியாச்சு. அப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு திருக்கு, அப்படி ஒரு ஊத்து ஊத்தி குடிச்சிட்டு ஒரு தடவு தடவிட்டு வரம்பளும் சொல்லியா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் இதை காட்டி தராம இருந்தா நான் குடிச்சிருக்க மாட்டேன், நீர் இதை காட்டி தராம இருந்தா குடிச்சிருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டே வந்தான். இப்ப கேக்கே உண்மையிலே இந்த வெளிப்பாடு இயேசு கொடுத்த வெளிப்பாடு தானா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பரிசுத்த குடிகாரன் ஜெபம் பண்ண ஜெபம் இயேசு கிட்ட கேட்டானா பிசாசிட்ட கேட்டானா? இயேசப்பாட்டதான் கேட்டான். ஆமென் சொல்லு. இயேசப்பா குடிச்சது கஷ்டப்பட்ட பைசா கடவுக்குள்ள இருக்கத காட்டி கொடுப்பாரா? காட்டி கொடுக்க மாட்டா. இது யாரு காட்டி கொடுத்தது? இன்றைய கிறிஸ்தவர்கள். இதுதான் நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் தரமாட்டாரோ, நான் ஜோமன்னு ஆண்டவர் செய்ய மாட்டாரோ? இருதயத்துக்குள்ள விக்கிரகத்துக்கு மேல ஆசை, விக்கிரகத்துக்கு ஒத்த நகைக்கு மேல ஆசை, விக்கிரகத்துக்கு ஒத்த விபச்சாரத்துக்கு மேல ஆசை. இதையெல்லாம் செய்வினோம், இதெல்லாம் செய்வினோம். அப்போ ஆண்டவுடைய பரிசுத்தம், ஆண்டவுடைய இரக்கம், ஆண்டவுடைய மகிமை, பரலோகத்தின் ஒத்த வேஷம் இங்கு தெரியாவிட்டால், பரலோகத்திற்கு போகிற வேஷம் நாம் தெரியாவிட்டால், ஆவி ஆத்தும சரீரத்தில் நாம் தரிக்காவிட்டால், நிச்சயமாகவே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அல்ல, அது பிசாசு தருகிற ஆசீர்வாதம். சிப்பேருக்கு வண்டிய மாட மாதிரி பேரும். ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? சமாதானமா சொல்லி தரேன்னா நான் நேராச்சு நேராச்சுன்னு வேகமா போறேனா? அதுக்கும் பதில் இல்லை. சமா புரியுதா புரியலையா? புரிஞ்சு ஆமென் சொல்லு. ஹாலேலூயா ஹாலேலூயா.
குடிகாரனுடைய ஜெபமும் கேட்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிறவருடைய வாழ்க்கை தான், இந்த மாதிரி சொல்லுகிறவருடைய வாழ்க்கை தான் சட்டாரன்னு விழுந்து போகுது. ஆண்டவர் என்ன செய்வாரு? புறக்கணிச்சு. இந்த குடிகாரன் ஏன் தப்பித்துக் கொள்கிறான்? இந்த பரிசுத்த குடிகாரன் ஏன் தப்பித்துக் கொள்கிறான்? சிந்திப்போமானால் அதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஒன்னில், மனைவியுடைய ஜெபம், இல்ல வீட்டில் உள்ள யாரையாவது ஒரு ஆளுடைய ஜெபம், இல்ல குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஊழியக்காரர்களுடைய ஜெபம், இல்ல அந்த பாஸ்டருடைய ஜெபம், எத்தோ ஒருத்தருக்கு ஜெபம் அவனை நடத்தி கொண்டே போகிறது. ஜோபினு நல்ல கேட்டுக மகா. அப்ப ஆண்டவர் தண்டிக்காம விட்டு வைக்கிறாருன்னா அம்மாவுடைய கண்ணீர், ஊழியக்காரனுடைய ஜெபம், மனைவியுடைய ஜெபம், சில வீட்டில் புருஷனாருடைய ஜெபம், அவங்கள தட்டி 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 கொண்டு போயிட்டே இருக்கும். இல்லைங்க, இந்த ஜெபம் ஒன்று இல்லைங்க, சட்டித்திய ஆபத்து வந்து சகாயம் செய்வதற்கு ஆள் இல்லாத பட்சத்தில் தெருவில் கிடக்குமா? ஆமேன். அதுதான் கிருபையின் காலம். அதுதான் நீ புருஷனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு வருகிற ஆபத்திலிருந்து தட்டி தூரலாம். புருஷன் எப்படி இருப்பான்? குடிகார பரிசுத்த குடிகாரனா இருப்பா. மனைவி எப்படி இருப்பா? பரிசுத்த குடிகாரியா இருப்பா. பிள்ளைகள் எப்படி இருக்கும்? குடிகாரன குடியே சொல்லல, அத ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பரிசுத்த குடிகாரர்களா இருக்கும். இப்படி இருக்கிறவங்க தப்பித்து கொள்ள காரணம், ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள் தப்பித்து கொள்ள காரணம், ஏதோ ஒரு ஆளுடைய திறப்பில் நிற்கிற ஜபம் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஆமேன் சொல்லு. இது எத்தனை நாள் போவோம்? நேற்று ஒரு சின்ன கதை சொல்லி தந்தேன். உங்க பிள்ளைய நீங்க தோளில் எவ்வளவு நேரம் எடுத்து வச்சிருப்பீங்க? அப்படிதானே? கொஞ்ச நேரம் கையில் எடுத்து வச்சிருப்போம். கை கடுத்தோட என்ன செய்வோம்? கீழே விடுவோம். இறங்காத பிள்ளை இறங்கல, கொஞ்ச நேரம் கூட வச்சிருவோம் இல்லையா? அதுக்கு மேல அவ இறங்க மாட்டேன்னு அடை பிடிச்சா நீ என்ன செய்வ? பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளுவே தள்ள மாட்டியா? தள்ளுவே தள்ள மாட்டியா? தள்ளுவோம். இனி இதே போல நம்ம ஃப்ரீ இல்லாம இருக்கு. ஃப்ரீ இருந்தா பிள்ளைகள் வந்தா தான் செல்லம் வந்தா எடுத்து கொஞ்சம் இல்லையா? ஃப்ரீ இல்லாம ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்க, ஒன்னு வந்து நச்சரிச்சுட்டே இருக்க, சனியும் போகுது இல்லையே, சொல்லுமா சொல்ல மாட்டியா? ஃப்ரீயாக இருந்தால் கூட பிரச்சனை. நானும் இருக்கிற மூடு பெண்டாட்டி மாதிரியே செல்லியும், பிள்ளைகளையே செல்லியும். அப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு செலவுக்கு சொல்லும் இழவு போகுது இல்லையா, சனியம் போகுது இல்லையா, செலவு சில இடத்துல நீக்கம்பு பிடிச்சி ஆயிருக்கு பண்ணு. அப்போ சனியம் வந்தாச்சு, யார் வந்தாச்சு? சரி, பெத்த பிள்ளைய பாசத்தோடு வளர்க்குற பிள்ளைய உனக்கு 2 மணிக்கூர் 3 மணிக்கூருக்கு மேலே வச்ச முடியாத, அப்படி அந்த பிள்ளை எப்படி மாறுது? சனியே. சனியன்னு என்னது? பிசாசுன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் உன்னை எத்தனை எத்தனை சும்மா பரணிக்காய்க்க, இன்னைக்கு தப்பு, பின் நாளைக்கு ஸ்தோத்திரம், மத்தினா தப்பு, மத்தினா ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்காக திறப்பிலே நிற்க ஊழியக்காரன் ஜபம் எப்போது குறையுதோ அப்போதே நீங்கள் சனியனாய் மாறுவீர்கள். ஆமென் சொல். அப்போ இந்த நாம் இந்த குடி பரிசுத்த குடிகாரன இருக்கிற, அதாவது பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற, வேஷம் போட்டு பரிசுத்தம் இல்லாத செய்கை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு ஜபம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல், ஆமென் சொல். ஏதோ ஒரு ஜெபம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபம் எப்போது குறைகிறதோ பொட்டுன்னு கீழே விழா. ஆமென் சொல். என்ன செய்யும் பொட்டு? இந்த இடைக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை நடந்து நம்ம அமுதா கழக வீட்டில் தான் இல்லையா, சொன்னதை கேட்டார் இல்லை, ஜெபம் போச்சு. எப்படி நான் ஜெபம் பண்ண? இருதயத்தில் வேதனையாக இருக்கும் இல்லையா, இருதயத்துக்கு வேதனையாக இருக்கும், எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அப்போ அந்த ஜெபம் மாறும்போது பொத்துன்னு கேட்கும், கையிலையும் கேட்கும், வண்டியிலையும் கேட்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்காக உங்கள் உபத்திரவத்திற்காக ஒரு ஜபம், ஒன்றில் மனைவிக்கு ஜபம், இல்லையும் புருஷனக ஜபம், இல்லையும் ஊழியக்காரனு ஜபம், இல்லையும் பிள்ளைகளுடைய ஜபம், அந்த ஜபம் எப்போது குறைகிறதோ அது சனியனாய் மாறும். ஆமென், ஆமென் சொல்.
இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாத இருந்தால் நாம் சனியனாய் மாறுவோம், பிசாசின் பிள்ளைகளாய் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உலகத்தில் பேர் கிறிஸ்தவனாய் இருக்கிறவனும் சொல்லுகிறான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான். அவன் குடிக்கிறான் கடுகு டப்பாய்க்குள்ள, ஜீரக டப்பாய்க்குள்ள, அரிக்குள்ள, புளிப்பானைக்குள்ள, எங்கெங்கிலும் வச்சிருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்கிறான். அப்ப பாருங்க, அவனும் சொல்லுகிறான் இயேசு என் பட்சத்தில் இருக்கிறான். இயேசு உன் பட்சத்தில் இருந்தால் தடுமாற்றம் வரும்போது விழுந்து போக மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். ஆமென் சொல்லு. ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது அந்த அந்த பிரசன்ஸ், அந்த மகிமை நமக்குள்ள வரும். தேவன் நம் பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. இனிதான் நம்ம செய்திக்கு வருகிறோம். ஆமென் சொல்லு. நீ யார் பக்கத்தில் இருக்கிறாய்? ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை தாவீதினுடைய நம்பிக்கை, அவன் சொன்ன விண்ணப்பத்தை நாம் தியானித்தோம். ஆமென் சொல்லு. இனிதான் செய்திக்கு வருகிறோம். நாலு பாயிண்ட் சொல்லிட்டு அஞ்சாவது பாயிண்ட் நான் தலைப்புக்கு போயிடுவேன். தலைப்புன்னா சங்கீதத்துக்கு போயிடுவேன். அது வரைக்கும் நாலு பாயிண்டும், நீ யாரோடு சார்ந்திருக்கிறாய்? தேவரோடு சார்ந்திருக்கிறாயா, இல்லை தேவ மனுஷர்களோடும் சார்ந்து, ரெண்டு, அதுவும் தேவ மனுஷரோடு. வேதத்தில் தேவனோடு சார்ந்திருந்த மனுஷர்களும் உண்டு, தேவ மனுஷனோடு சார்ந்திருந்த பிள்ளைகளும் உண்டு. நீங்கள் யாரோடு, யார் பக்கம் சார்ந்திருக்கிறீர்கள்? நீங்கள் யார் பக்கம் சார்ந்திருக்கிறீர்கள் இதை அறிய வேண்டும். யாத்திராகமும் 23:2. யாத்திராகமும் 23:2. தீமையை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. திரளான பேர்களை பின்பற்றாத இருப்பாயாக. வழக்கிலே நியாய தீர்ப்பை புரட்ட மீதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. ஆமென். தீமையை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. நம்ம கேட்ட நிறைய கிறிஸ்தவர்கள் கேட்ட இந்த ரெண்டு பேரையும் தான் சொல்லுவாங்க. ஆலன்பால் மோகன் சி, அவங்கள விட நீங்க பெரியவியலோ, எவ்வளோ அற்புதம் நடக்கு, என்ன ஆளு கூட்டம், எப்படி என்ன ஆளு கூட்டம், எப்போ எவ்வளோ பேர் கூடினோம் அங்கே, வாரவே எல்லாம் பைத்தியமா, வாரவங்களுக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அப்போ அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு கேட்போம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நீ தீமையை செய்ய ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாக செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, உலகத்துக்கு ஒத்து போக வேண்டியதுதான். எப்படி உலகத்துக்கு ஒத்து போக வேண்டியது தான். உலகத்தில் லாக்டவுன் வந்தால் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதுதான். உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நம்ம உலகத்துக்கு ஒத்து வயசு இல்லைங்க, உலகத்தில் வாழ முடியாது. கடைசி நாட்களில் 666 முத்திரையை பதிக்காமல் நீ உட்கொள்ளவும் குடிக்கவும் வாங்கவும் ஒன்றும் முடியாது. அந்த சமயத்தில் பரிதவிக்கப்பட்ட சந்ததியாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஆமேன், ஆமேன். அப்போ இந்த உபத்திரவத்துக்கு, அதாவது ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் வருகிற உபத்திரவத்திற்கே நீ பொறுக்க முடியாமல் இருந்தால், எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வருகிற உபத்திரவத்துக்கும் மகா உபத்திரவத்திற்கும் எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இந்த திரளான தீமை செய்வதற்காக திரளான ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்கள் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. அப்ப பொல்லாத மனுஷருடைய, பொல்லாத ஜனங்களோடு நீ சார்ந்திருக்காத, அவருடைய பட்சத்தில் நீ இருக்காத. ஆமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டருடைய பட்சத்தில் இருக்கிறாயா, பொல்லாத மனுஷருடைய பட்சத்தில் இருக்கிறாயா, கர்த்தருடைய பட்சத்தில் இல்ல கர்த்தருடைய மனுஷனுடைய பட்சத்தில் நீ இருக்க வேண்டும். ஆமென்.
வேதத்தில் இருக்குது. கர்த்தர் பட்சத்தில் இருந்தவனும் பாதுகாக்கப்பட்டான். கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பட்சத்திலும் கர்த்தருடைய மனுஷனுடைய பட்சத்தில் இருந்தவனும் பாதுகாக்கப்பட்டான். ஆமென். நம்ம இதை பற்றி தான் இன்னும் பார்க்க போறோம். மனுஷனோடு, கர்த்தருடைய மனுஷனோடு சார்ந்திருந்தவனும் ரட்சிக்கப்பட்டதையும், கர்த்தரோடு சேர்ந்திருந்தவரையும் ரட்சிக்கப்பட்டதையும் பார்க்க போறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. அப்போ நீ ஒரு சில காரியங்களினால், ஒரு சில செய்கைகளினால் நீ மனுஷனோடு சார்ந்திருக்கிற, அல்லது பொல்லாப்பை செய்கிற, திரளான பணம் உள்ள, திரளான ஆஸ்தி உள்ள, திரளான அந்தஸ்து உள்ள ஜனங்கள் சொல்லுகிறதை கேட்டு அவர்களை சார்ந்திருக்கிறாயா என்று ஆண்டவர் உன்னை கேட்கிறார். இந்த கடைசி நேரத்தில் கர்த்தரோடு சார்ந்திருப்பது ரொம்ப அவசியம். இது கடைசி நேரம். இது என்னது கடைசி நேரம்? கழிஞ்ச லாக்டவுன் வந்தபோது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பயம் வந்தது. அது முடிஞ்ச ஒரு எல்லாருக்கும் ஒரு நிர்விசாரம். அந்த நிர்விசாரம் மனுஷனுக்கு வராமல் இருந்தா இந்த ரெண்டாவது அலை இல்லை. இந்த நிர்விசாரம் தான் இன்னும் கொஞ்சம் வேற கொரோனா கண் வச்சிருக்கு. நிர்விசாரம் தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை நீ கேட்டு பயந்து நடுநடங்கி அவருடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட வாதைகளை, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை தேசத்தில் கர்த்தர் அனுப்புகிறது. ஆனாலும் நமக்குள்ளே ஒரு நிர்விசாரம். இது கடைசி காலம், கடைசி நேரம். கடைசி நேரத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இதுல ரொம்ப கவனமாக கர்த்தரோடு சேர்ந்திருப்பது அவசியம். உண்மையிலே கர்த்தரோடு சேர்ந்திருப்பது அவசியம் என்று சொல்லுகிறவர்கள் மூன்று தரம் கை கரங்களை உசத்தி அல்லேலூயா சொல்லுங்களா. ஹாலேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்பது இது அத்தியாவசியமான நேரம். காலத்தின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். கடைசி கட்டாய நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்பது தீர்க்கமான காரியம். ஆமென். ஹாலேலூயா. யாத்திராகமும் 32:26 வாசிப்போம். இங்கே மோசே ஒரு கேள்வியை கேட்கிறார். யாத்திராகமும் 32:26 பாளையத்தின் வாசலில் நின்று, பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இன்று கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? நீங்க இருக்கிறீங்களா? இருக்கிறேன்னு சொல்றவங்க இது ரெண்டாவது தடவை, மூன்று தடவை கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன்னு மூணு தடவை அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். நானும் அதுதான் சொன்னேன். ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆராதனையை அட்டென்ட் பண்ணுங்கள். உலக மனுஷனோடு ஆராதனை செய்கிறவர்கள், உலக மனுஷனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனைக்கு வராதீர்கள் என்று சொன்னேன். லேவியர்கள் மட்டும் வந்து சேர்ந்தார்கள். லேவியர்னா யாரு? ஊழியக்காரன். ஆமென் சொல். ஆசாரியர்கள், அவங்களுக்கு தான் இந்த தாகம் வரும். ஆண்டவரோடு பட்சத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் அவன் ஊழியக்காரனா இருப்பான், ஆத்மாதாயம் செய்கிறவனா இருக்கான். தேவனுக்கு தான் இந்த தாகம் வரும். ஐயோ, நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன் என்றால் ஊழியக்காரனோடு சேர்ந்து ஆகணும். ஆமென் சொல். ஊழியக்காரனோடு ஜெபித்து ஆகணும், ஊழியக்காரனோடு துதித்து ஆகணும். இது மஸ்ட். கடைசி காலம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாரோடு சேர்ந்தாகணும்? ஊழியக்காரனோடு சேர். அதான் மோசே சொல்லுகிறான், கர்த்தர்
கர்த்தரோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் இங்கே என்னோடு வந்து சேருங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்க 12 கோத்திரம் உண்டு. எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். மனாசே கோத்திரம், நப்தலின் கோத்திரம், நிறைய கோத்திரம் இருக்கு இல்லையா? நிறைய கோத்திரம் இருக்கு. யோசேப்புக்கு கோத்திரம், இனி ரூபனுக்கு கோத்திரம், துதிக்கிற யூதா கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் கர்த்தர் பட்சம் வந்து சேர்ந்தது, மோசையினுடைய பக்கம் வந்து சேர்ந்தது ஒரே ஒரு கோத்திரம், துதிக்கிற கோத்திரமாகிய யூதா கோத்திரம் கூட கர்த்தருடைய பட்சம் வரல. ஆமேன் சொல்லு. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நீ எந்த கோத்திரத்தில் இருக்கிற? கர்த்தரோடு சேருகிற லேவி கோத்திரத்தில் இருக்கிறாயா, இல்லை மற்ற 11 கோத்திரத்தில் இருக்கிறாயா? சிந்தித்து பார். யாரெல்லாம் லேவியின் கோத்திரத்தில் இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்களா. நான் லேவியின் கோத்திரத்தில் இருக்கிறேன் சொல்லுறேங்க, கையை வசத்தி மூன்று அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, இந்த சம்பவம் நடக்கிற இடத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், மோசே ஆண்டவரோடு பேச போகிறான். மோசே ஆண்டவரோடு பேச போகிறான். அப்ப சீனாய் மலைக்கு போயிருந்தான். பாருங்க, போய் ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய மகத்துவத்தின் அக்னியினால் விரல கொண்டு கற்பலையில் எழுதிட்டு இருக்கிறார். அங்க எழுதிட்டு இருக்கும் போது இங்க ஒரு உபத்திரவம் நடக்கு. ஆரோனே, எங்களுக்கு தெய்வத்தை காட்டி தாரியா தர இல்லையா? எங்களுக்கு தெய்வத்தை காட்டி தாரியா தர இல்லையா? எங்களை இஸ்ரவேலிருந்து வழி நடத்தின தேவனை எங்களுக்கு ஆராதிக்கணும். இவன் பதில் ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருந்தா. சொல்லாம், என் தம்பி பேரிய வரட்டு, வாரதோற கொஞ்சம் காத்திருங்க சொல்லாம். தம்பிக்கு புறத்துண்டு யோசுவாவும் பேரிக்கேன், அவனும் வரட்டு காத்திருப்போம் ன்னு சொல்லல. அவங்க ஜனங்களும் சொல்லிச்சினோம், மோசே எங்க போனான்னு தெரியாது, ஆண்டவர் அவன் அப்படி எடுத்துட்டாருன்னு தெரியாது, யோசுவா இடம் மட்டும் போன அவனு எங்க ஆனல்ல. எங்களுக்கு ஆசாரியன் நீந்தான், எங்களுடைய ஆண்டவன் நீந்தான் என்ன சொன்னதும் இவன் கண்ணு கட்டிய உண்டாக்குன. என்னத்தை உண்டாக்குன? இவன் கண்ணு குட்டிய உண்டாக்குன. அப்ப ஆசாரியனா இருக்கிற, ஊழியம் செய்கிற, கண்டு குட்டியே உண்டாக்க கூடாது, தேவனுடைய எரிச்சலும் கோபமும் வரும் என்பதை அறிந்திருந்த ஆரோன் ஏன் கண்ணு குட்டியே உண்டாக்குனா? நீங்க சொல்லலாம், பொண்ணை கொடுத்ததுனால செய்தேன்னு, அதெல்லாம் உண்மையான ரீசன் அல்ல. அவன் கேட்டான், அப்போ உங்கள் கழுத்தில் கிடைக்க காதில் கிடைக்க பொண்ணை கொண்டு வாருங்க, உங்களுக்கு கண்ணுக்குட்டியை செய்தாரன்னு சொன்னான் இல்லையா? ஜனங்களுடைய நெருக்கம், ஒரு நெருக்கமும் இல்லை. ஏ மோசை வாரதொரு இருப்பீர் இல்லை போல ஈத்துக்கு சொல்லாமல் சொல்லப்படாதா? நான் சொல்லினே சொல்லியா, ஒழுங்காக இருந்து ஆராதிச்சு ஆராதிலி போ. 101 வயசான கலவீட்டே சொல்லியே இளம்பி வெளியில் போவான். அப்ப மோசைக்கு கூட தேவ பிரசன்னத்தில் தேவனோடு மகிமையோடு ஆண்டவருடைய மகத்துவத்தை, ஆண்டவருடைய மலையிலிருந்து பேசின சத்தத்தை, இல்லை இப்படி விக்கிரகத்தை வழிபடாது வழிபடக்கூடாது என்கிற முறையை தெரிஞ்ச இந்த ஆரோனுக்கு சொல்லலாம சொல்லப்படாதா? உச்சைக்கு முன்ன பணக்காராகிய கதை. எப்படி உச்சைக்கு முன்ன பணக்காராகிய கதை? ஆமென் சொல்லு. ஜெப ஆவி பெற்றதும் தீக்க தரிசனம் சொல்லணும், தீக்க தரிசன ஆவி பெற்றதும் பெரிய பாஸ்டர் ஆகணும். நிறைய சபைகள் இது இருக்கு, முந்துகிறது. தகப்பன் செய்கிற ஊழியம் பிரியப்படல, யூத் மீட்டிங் எல்லாம் இது சரியில்லை என்று தகப்பனை புறக்கணிக்கிற ஊழியங்கள் உலகத்தில் இருக்கு. சொல்றத கால் கேட்டிருக்கிறேன், பெரியவருக்கு செத்த பிறகுதான், மரணப்பட்ட பிறகுதான் நம்ம ஊழியத்தை கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போகணும். ஏன்னா ஆரோன் அண்ணன், மோசே தம்பி, தம்பி அழைத்து வைத்து
ஆண்டவர் மகத்துவத்திலே சொல்லி இருக்கிறார். கூட ஆரோனை அனுப்பினார், கோலம் நீட்டு மோசை நீட்டினாதான் செங்கடல் பிளக்குது. மோசுடைய வார்த்தைக்கு தான் அக்கிரிமலை பெய்யுது. எல்லாமே மோசையின் மூலமாக தான் நடக்குது. இது இவனுக்கு இருதயத்திலிருந்து ஒரு குசும்பா இருந்துட்டே இருந்தது. சபைக்குள்ள இப்படி பிரிவு நிறைய இருக்கு. நம்ம சபையில இருந்ததுல மாறிச்சு, இனி இப்படி ஒன்று வராதுன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நிறைய சபைகள்ல இருக்கு. பெரிய பாஸ்டர், அதாவது ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்பி வருகிற பாஸ்டரையே குறை பேசி, அந்த ஊழியத்தையே அந்த அந்த வழியையே குறை பேசி, ஆராதிக்கிற ஆராதனையை குறை பேசி முந்தி போகக்கூடிய சூழ்நிலையை செய்கிற ஜனங்கள் நிறைய சபைகளில் இருக்கு. ஆமென். அப்ப இவனுக்கும் பெரிய பாஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. யாருக்கு? ஆரோனுக்கு. எப்படி? நான் மூத்தவன், அவன் இளையவன். இந்த ஆண்டவர் அவனை கொண்டு தான் பிரயோஜனப்படுத்தியார், அவனை கொண்டு தான் பிரயோஜனப்படுத்தியார். எங்களை ஈகோ அவன் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்து, சமயத்தை பார்த்துட்டே இருந்தான், சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே இருந்தான். அதுதான் கடைசியில் ஒரு இடத்துல வருது. மிரியமும் ஆரோனும் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள், அதாவது மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். அவன் பொண்டாட்டி சொல்லியே கேட்கிறான், மனைவி சொல்றதை கேட்கிறான், பிள்ளைகள் வழியே போகிறான். நாங்கள் ஆண்டவர்கிட்ட பேசலையோ, நாங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசலையோ, நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கலையோன்னு முறுமுறுத்தார்கள். வெண் குஷ்டத்தை பெற்றார். பெற்றாளா? பெற்றலையா? பெற்றார். அப்ப அவனுடைய இருதயத்தில் ஒரு அந்த தாழ்வு உணர்வு, ஒரு ஒரு பொறாம, ஒரு எரிச்சல் தம்பியோடு இருந்து கொண்டே இருந்தது. சமயம் கிடைச்சி எப்படி எல்லாரும் வந்து சொல்லினா, இதை தான் நான் எதிர்பார்த்தது. அப்போ பாஸ்டர், உங்க ஜெபம் சூப்பர், நீங்க இப்ப நல்ல பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டியா? பெரிய பாஸ்டர் போல இல்லை, இந்த உலகத்துக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி பேசுறீங்க. நிறைய சபைகள் நடக்கு. அதுதான் ஜனங்கள் போய் அவன்கிட்ட சொன்னான், மோசை இனி வரமாட்டான், மோசைக்கு பதிலாக நீங்க தான் எனக்கு ஊழியக்காரனாக இருக்கணும், எங்களுக்கு இஸ்ரவேல் தேவன் வேணும், எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த தேவன் வேணும், எங்களுக்கு பண்டிகை வேணும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினோன்னு அவன் உஜார் ஆகிட்டான், உஜார் ஆகிட்டான். மோசை வந்த இனி நமக்கு ரெண்டாவது இடத்துல கொண்டு தள்ளிடலாம் என்று சொல்லிட்டு, மனசில் நினைச்சிட்டு, காதில் கழுத்தில் கிடைக்கிறது எல்லாம் கொண்டு வர சென்னாய். இந்த காதில் கழுத்தில் ஆண்டவர் வேண்டி கொடுக்கலைங்களோ, இந்த ஓத்துருவமே இல்லை. ஆண்டவர் பாவம், இவங்க சாப்பிடணும், இவங்களை போசிக்கப்படணும்னு வேண்டி கொண்டு போங்க, கொண்டு போங்க. பாலைவனத்தை தாண்டி போகும்போது நடாததையும் விதைக்காததையும் உனக்கு தரப்போறேன், அதுக்கு கூட நீ உழைக்காததும் உழைச்சி வாங்காததுமான பொண்ணும் பொருளையும் வச்சிக்கான்னு அனுப்பிவிட்டாரு. இவையெல்லாம் கிடைச்சிடா பூச்சை குட்டின்னு எங்கெல்லாம் போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். இது ஆர்வம் பார்த்தேன். சரி, வந்து ஒரு கள்ளம் சொல்லியா தெரியுமா? போய் சொல்றேன், நான் தீல போட்டேன், அது கண்ணுக்குட்டியா வந்து. எப்படி கண்ணுக்குட்டியா வந்துன்னு இவன் என்ன செஞ்சான் பார்த்தான். சூழ்நிலைய எல்லாரும் நகையை கலத்தி கொண்ட காதானியல் எல்லாம் கலத்தி கொண்டாருங்க, கொண்டு வந்தான், தீல போட்டு உருக்கி கண்ணுக்குட்டி வடிவத்தை செய்துட்டான். இது தான் உங்களை எகிப்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதுக்கு பண்டிகையும் வச்சிட்டான். பெரிய பாஸ்டர் ஆயிட்டான். அப்ப ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல், ஆண்டவருடைய தெரிந்து கொள் இல்லாமல், ஆண்டவருடைய தீர்க்கமான தரிசனம் இல்லாமல் நீ பொறுப்பை ஏற்க போனால், ஆண்டவருடைய ஆராதனையை செய்ய போனால் கண்ணுக்குட்டி ஆராதனை தான். ஆமென் சொல். நிறைய பேருக்கு இந்த அழைப்பும் தரிசனமும் ஆண்டவருடைய அக்னி மதனான அந்த அழைப்பும் பெற்ற பிறவே கண்ணுக்குட்டி ஆராதனை செய்ய போகணும். சிலவங்க ஒரு தரிசனத்தையும் பார்க்காமலே கண்ணுட்டி ஆராதனை செய்கிறாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் பாரு, மோசை இப்ப இறங்கி வாரான். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? இதுவரைக்கும் மோசை பார்த்து என்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வா. எப்படி? என்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வா, என்னுடைய சந்ததியை மீட்டு கொண்டு வா, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள்னு சொன்ன தெய்வம் எப்போது ஆண்டவருடைய பட்சத்திலிருந்து அவர்கள் மாறினார்களோ
அப்போதே மோசே பார்த்து சொல்றான், இதோ உனக்கு உன்னுடைய ஜனங்கள் வழி தவறி போகிறார்கள், ஓடி போய் எங்கிட்ட இருக்காத. டைவடிக்கிறார் ஆண்டவர். அதுவரைக்கும் ஆண்டவர் மோசை பார்த்து சொல்லிட்டு இருந்தாரு, என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, என்னுடைய ஜனங்களை நீ வழி நடத்து, என்னுடைய ஜனங்களை இப்படி செய், என்னுடைய ஜனங்கள் என்னுடைய. இப்ப பாரு, ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனையை செய்தவுடன் ஆண்டவர் டைவடிக்கிறார் உன்னுடைய ஜனம். ஏன்னா ஆண்டவருடைய பட்சத்திலிட்டு மாறினா அது உலக மனுஷனுடைய ஜனம், ஆண்டவருடைய ஜனம் அல்ல. டைவடிச்சு பேசுகிறார், அதோ பா உன்னுடைய ஜனங்கள் எங்க போறார்கள், வழி தவறி போகிறார்கள், வழி தவறி போகிறார்கள், ஓடிப்போ என்று விரட்டுறார். ஆண்டவர் கிட்ட கூட இருக்க விட இல்ல. ஆமென் சொல். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் அவருடைய பட்சத்தில் இல்லாதவர்களை புறந்தள்ளுகிற தேவன். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பதான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் என்னுடைய பட்சத்தில் வாருங்கள் என்று அவன் கூப்பிடுகிறான். இப்ப இந்த 11 கோத்திரமும் போகல, 11 கோத்திரமும் போகல, இந்த ஒரு கோத்திரம் மட்டும் மோசையின் பட்சம் சார்ந்தார்கள். சபைகளிலும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் தான் இன்னும் என்னோடு சேர்ந்து இந்த பரிசுத்த ஆராதனை ஆராதிக்கிற கூட்டம். ஆமென் சொல்லு. பரிசுத்த ஆராதனை ஆராதிக்க கூட்டம் லேவியின் கூட்டம். ஆமென் சொல்லு. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பேழைக்குள்ள இளம் கிடைச்சா ஓடி சாடி அங்க போய் பார்த்து பேழைக்குள்ள எப்போ சிங்கம் போது என்ன கடிச்சு போடும், ஆன போது தும்பிக்கிட்டு அடிச்சு போடும், நரி அப்போ அது சூட்டு நாத்தி போடும், எப்போ இந்த கோழி தூரி முடிச்சிடும், எப்போ இதெல்லாம் போய் எங்க வாழ முடியும்னு எத்தி பார்த்துட்டு போறோம்னா அவன் ஆசாரியன் கூட்டம் அல்ல. பேழைக்குள்ள நோவாயிருந்த பேழைக்குள்ள அது நரி இருக்கோ குரடு இருக்கோ கழுதை இருக்கோ மான் இருக்கோ பூனை இருக்கோ அங்க நோவா இருக்கிறான், அங்கு நோவா இருக்கிறான். அந்த நோவாவும் இருக்கிறது நிமித்தம் அவனோடு சார்ந்திருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேர்ந்திருக்கிறான், தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. அப்ப 11 கோத்திரம் வரல, நப்தலிக்கு தெரியுன்னு 11 கோத்திரமும் வரல, ஒரே ஒரு கோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த மோசையோடு. இவனும் சேர்ந்துதான், ஆரோனோடு சேர்ந்துதான் என்ன செஞ்சது, கண்ணுக்குட்டியை உண்டாக்கி ஆராதனை செய்தது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்தவர்கள் லேவியர்கள் மட்டும். ஆமென். பாருங்க, இந்த சம்பவத்தின் மூலமாக லேவியர்களை பிரித்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு. இந்த சம்பவத்தின் இந்த 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 பரிசுத்த ஆராதனை நிமித்தம் இருதயங்களை அறியக்கூடிய ஒரு மகத்துவம் உண்டாச்சு. யாரெல்லாம் உண்மையா தேவனை ஆராதிக்கிறார்கள், யாரெல்லாம் கடமைக்கு பரிசுத்த ஆராதனை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு உண்டாச்சு. ஆமென். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? லேவியர்களை பிரித்தெடுப்பதற்காக ஒரு தருணமும் அதில் உண்டாச்சு. அப்ப லேவியர் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சார்ந்திருந்து அந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு கூட்டம். அது என்ன சொன்னாலும் மாறாது, எது செய்தாலும் மாறாது. இருதயத்தில் ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். நோவா இருக்கிற இடத்துல என்ன கஷ்டம், ஒருவேளை சிறை வந்தா கூட பரவாயில்ல, ஒருவேளை பாடுகள் வந்தா கூட பரவாயில்ல, நோவா இருக்கிறானா அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கணும், பிரவேசித்தால் ஜீவனை பாதுகாத்து கொள்ளலாம். ஆமென். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு கதை, கதை சொல்ல இல்ல, ஞாபகம் வர கதை எல்லாம் சொல்லிதெல்லாம் இல்ல, இன்னைக்கு சொல்லாம நான் இன்னைக்கு சொல்ல போறேன்.
அப்பா இப்படி ஒரு தருணங்கள் கிடைச்சா எனக்கு அந்த அழுவ அதின்னது போகல விசுவாசம். ஆமென். ஹalleluya ஹalleluya ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை இருந்து வாலிப பையன் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்குள்ள அவன் அடைக்கலமாகி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்று வெளிப்பாடுகளை கண்டு அப்படி அப்படி துதிச்சு ஜம்முன்னு இருக்கிறான். ஆமென் ஆமென். உண்மையை சொல்றேன், இந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள மகத்துவமா இருக்கிறான். அவங்க சித்தி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, சித்தி ஃபுளுத்த கிண்டு, அது அவங்க குடும்பமே கிண்டு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் இவனுக்கு விருப்பம் இல்லை, இவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, இவனுக்கு விருப்பம் இல்லை. நல்ல புரிஞ்சு நல்ல ஒரு ஆவிக்குரிய கதையாகவும் நடந்த சம்பவம்னு அந்த பாஸ்டர் சொன்னதை கேட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் காதில் கேட்டது, அது ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். எல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் போல ஞாபகத்தில் வர்றதை மட்டும் சொல்லிதாரேன். அப்போ இவன் ஊழியக்காரனோடு வேறு பிரிக்கப்பட்டவன், சபையில் வேறு பிரிக்கப்பட்டவன் உலகத்திலிருந்து. அப்போ வேறு பிரித்து ஊழியக்காரனுடைய பட்சத்தில் இருக்கிறவன் லேவியன், லேவியன். அப்போ வேறு பிரிக்கப்பட்டவன். அப்போ அங்கே ஃபங்க்ஷன் நடந்தோடனே வீட்டுக்கார எல்லாம் வரணும் 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 மரணம் 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 மரணம்னு சொல்லிட்டு போகணும். இவன் நேரே பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறான். பாஸ்டர் சொல்லாரு, ஆமா ஓடிப்போ போலாமா போகப்படாதா? பாஸ்டர் சொல்லியாரு, யாரு பாஸ்டர், யாரு பாஸ்டர், பந்தேகோஸ் பாஸ்டர். அவன் வந்து கேட்குறான், போகக்கூடாது, பாஸ்டர்கிட்ட கேட்டு செய்வோம், ஒரு ஆலோசனை கேட்போம்னு சொல்லிட்டு போகிறான். இவன் பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்க போகிறான். பாஸ்டர் சொல்லியாரு, ஆமா அம்மா அப்பா கூப்பிட்டுனே இல்லை போ பெய்யாகணும். யார் சொன்னது? சிஎஸ் பாஸ்டர் இல்லை, பந்தேகோஸ் பாஸ்டர். போகல அம்மா போகப்படாதா? நான் உங்கள்கிட்ட கேட்கேன், பேர் பிரிக்கப்பட்ட சந்ததியா இல்லையா? ஆண்டுடைய ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டியா படலையா? புறஜாதி எனக்கும் உனக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? எந்த கூட்டத்திலையும் நீ போய் நிற்கலாம், நீ நீயா இருந்தால். பெரிய ஒரு சாட்சி, எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை, ஞாபகம் பாரதம் மட்டும் சொல்லி தந்துட்டுருக்கேன். இவங்க அப்பா அம்மா பஸ்ஸுக்கு காசு கொடு பணத்தையும் கொடுத்துட்டு, நாங்கள் இந்த கோயிலுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே தான் அந்த குடை எல்லாம் நடக்குது, வந்துடணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவன் நேரே பாஸ்டர்கிட்ட பார்க்க வந்தான். பாஸ்டர் பொய்யாகணும், நீ வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, நீ நீயா போயிட்டு வாயின்னு சொல்லிவிட்டார். நீங்கள் எல்லோரும் கை வைத்த காரணம் என்னன்னு தெரியுமா? பந்தேகோஸ் பாஸ்டர் சொன்னாருன்னு என்ன தெரியுமா? அப்போ இருதயத்தில் வரும் அளவு அப்போ அவர் சொன்னது தப்பு தான் போச்சு. போனது போல வா என்று சொல்லி போனார், ஜெபம் பண்ணி அனுப்பினார். அவன் போனா தாய் தகப்பனுடைய கண்களுக்கு காண, அங்கே ஃபங்க்ஷன் நடந்து ஒதுங்கி இருந்தான். ஏன்னா மற்றவங்கள் எல்லாரும் நகையும் லட்டும் லொட்டும் போட்டிருந்தேன், இவன் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்திருந்தான். எல்லாரும் இவனை குறை சொன்னார்கள், மீசை எடுத்தவன், அப்படி எடுத்தவன், இப்படி எடுத்தவன், ஒரு மோதிரம் போடலை, ஒரு வெள்ளி போடலை, அது போடலை, இது போடலை என்று உலகத்தார் தூற்றினார்கள், தூசித்தார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? அவன் என்ன சொல்லுவா, இவன் என்ன சொல்லுவா, அவன் என்ன சொல்லுவா, அம்மா என்ன சொல்லுவான், சித்தி என்ன செய்யும், சித்திக்கு மாப்பிள்ளை என்ன செய்வான், சித்திக்கு குழந்தை என்ன செய்வான், அவன் என்ன சொல்லுவா, இவன் என்ன சொல்லுவான், ஐயோ எனக்கு கூட படித்தவன் வருவானே, அவன் என்ன சொல்லுவான், படித்தவர். உலகத்தை கண்ணோக்கி பார்ப்பீர்கள். நிறைய பேர் சொன்னது எனக்கு தெரியும் காதில், எப்போ போகணும் கேட்டீங்களா, என்ன அம்மோ சொன்னா நான் காது கொடுக்காம இருந்தேன். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததிகள், விக்கிரகத்து முன்ன வைக்கிறத புசிக்காதன்னா புசிக்கப்படாது. அந்த இடத்துல கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி வந்து வந்த வாலிபன், விக்கிரகு வைத்ததை புசிக்கல, அங்கு ஆராதனையில் கலந்து கொள்ளல, தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக ஒரு அருவில போயிருந்து பெந்தேகோஸ் காரன் என்பதை, பெந்தேகோஸ் ஆராதனை செய்கிறவன் என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்தி விட்டு வந்த தேவ பிள்ளை. ஆமென்.
Amen. Amen. Angulavargal kudithargal, pusithargal, dance aadnargal, anga saamikku minne onnu kuttaattam pottargal. Ivano veru virundirundan. Andha pastor solraaru saatchi. Moonu maasam kaliyumbodhu anga irundha poosarikku theeraatha oru vyadhi. Theeraatha oru vyadhi. Appo andha payyanukku chitti solludhan. Pusari Genaka Akalaga Paye Ipawa, Makimi Arika, where Prince Rika? I want to know paper of money catering. I want a paka on the reggae. I want the air Savera Kudidondana, Savapoda Jomunara, Ur Patanunsa Adi, and the Pusari Katanil in the Sasu Vodichada, and neither turn the Savela Viswasi Amari Rikara. Niviswasi. நீ விசுவாசி இயேசுவின் விசுவாசி சபையின் விசுவாசி வேறுபிரிக்கப்பட்ட சந்ததி அவருடைய புத்திர பாக்கியத்தை பெற்ற பிள்ளை என்பதை நீ உலகத்துக்கு காட்டணும் ஒளிச்சு இருக்கப்படாது அதுதான் சொல்கிறார் மலை மேல் அதாவது மலை மேல் பட்டணத்தில் நீ மறைந்திருக்க மாட்டாது நீ வெளிச்சத்தை உடையவள் வெளிச்சத்தை உடையவன் ஆமென் ஹalleluya 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 Hallelujah! Vasi, Yatragam, Irvati, Muna of the Digara, Irvati, Wombada was an hour. Lavier, Pirited Kapata Sandadi. There's some Palai Pogamalum. There's some Palai Pogamalum. Cartam Rangal. Unakuro the my Pirgamalum. Hallelujah! Hallelujah, Hallelujah. Apa patikalono? Tesam berme abi poa Amerika. Inda perubrikya patte leviergu kuda matte bergalai macirindar. Ibrdi, yattne jenengal perubrit kondondaro ingerindu. Adi me dana maiya yebtilindu perubrit kondondaro. Kondu vandu. ஆண்டவரே நான் சமூகத்தில் நடத்தி ஆண்டவரை பட்சம் இல்லாமல் வேறுபிரிந்த ஜனங்களை விட்டு லேவியரை பிரித்து கொண்டு வந்து லேவியர் மட்டும் இருந்தால் அந்த தேசம் பாழடைஞ்சி போகும் ஆள் இல்லாத போகும் என்று 40 வருஷம் நடப்பிச்சு 40 வருஷத்துக்குள் கொண்டு வந்த ஜனத்தை விட ரெண்டு மடங்காய் பெருக வச்சு அவர் ஒவ்வொரு நேரத்திலும் முறுமுறுத்த போது கொன்ன தேவன் Amen. Apa weer berikan pada sendiri gelai, inda palum tenun muriya kanan deset itu kula preswi kewaitar. Anjuraiye, Dewun dia bercetil niirindar, Musa yaud serindar, parlogatile kondi serkra, nalla Dewan yen bade, ni purindu kula bendo. Amen. Yen katrube bercetil irikano, katrube bercetil irikelingi sabama. Katrube pelaglod bercetil illa uttal sabam entu wedam soligrade. Amin. Pasiknya kita pun niaya di bawah diri, niaya di bawah ancam dari diara. Miru ti muna dosa. Morosai sabi inggal. Aden kudi gelai sabi kwe sabi inggal ente. Aden kudi gelai sabi kwe sabi inggal ente. Kartar de tuhan anwar soligra. Awar gel kartar bercetil tunai nikka bara villai. Amin soli. Kartar de bercetil tunai nikka bara dawar gel sabi kya patta bar gel ente beadam solide. Apa இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில இந்த தருணத்தை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பரிசுத்த ஆராதனையில இந்த ஊழியக்காரனோடு சேர்ந்து ஆண்டவருடைய பட்சத்தில் இல்லாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது உன் புருஷனா இருக்கலாம் உன் அம்மையா இருக்கலாம் அப்பனா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் உற்றாரா இருக்கலாம் உறவினரா இருக்கலாம் ஆமென் சொல் ஹalleluya ஆண்டவருடைய பட்சத்தில் இருப்பதற்கு ஆண்டவருடைய ஊழியக்காரனோடு சேர்ந்து இந்த ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனையை செய்வதற்கு தருணம் கிடைத்தும் அதை செய்யாத போனவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் ஆமென் சொல் ஆமென் யாருக்கெல்லாம் புரியுது உங்க புருஷமார மனைவிகளை சொன்னா கொஞ்சம் சங்கடம் வரதான் செய்யும் வந்தாலும் பரவாயில்லை அதுதான் வசனம் ஆமென் சொல் ஆமென் சொல் அப்படி தேவனுடைய பட்சத்தில் இல்லாதவர்கள் யாரா சபிக்கப்பட்டவர் இனி இரண்டாவது தாவீதின் பட்சத்தில் நீ இருந்தே ஆகணும் ஆமென் ஹalleluya ரெண்டு சாமுவேல்
ரெண்டு சாமுவேல் 20வது அதிகாரம் 20வது அதிகாரம் அதன் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரெண்டு சாமுவேல் 20வது அதிகாரம் 11வது வசனம். யோவாவுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று யோவாவின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் யோவாவை பின்பற்றி போவானாக. ஆமென், ஆமென், ஆமென். இங்கு ஒரு பெரிய மனுஷன் செத்து போனான். செத்து போய் அந்த செத்து போன மனுஷனுடைய சந்ததியோடு ஜனங்களோடு சேர்ந்திருந்த போது தாவீதினுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய யோபாபு போய் சொல்லுகிறான். யோபாபு போய் சொல்லுகிற வார்த்தை, அவன் செத்து போனவன் யாரு? ஆமாசா. ஆமென் சொல்லு. ஆமாசா, ஆமென் சொல்லு. ஆமாசா என்கிற ஒருவன் செத்து போனான். அவனிடம் அவனை துக்கம் கொண்டாடுவதற்காக அவனை சுற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த யார் வருகிறது? யோபாப் வருகிறான். யோபாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோபாவை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆமென் சொல். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எதுவுமே பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. இயேசப்பா அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. இயேசப்பா அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. பட்டய பஞ்சம் பசி நிர்வாணம் வேதனை துன்பம் துக்கம் துயரம் எதுவாயினும் இயேசப்பா அன்பை விட்டு பிரிக்காது. எதுவாயினும் இயேசப்பா அன்பை விட்டு பிரிக்காது. எதுவுமே பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. இயேசப்பா அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. இயேசப்பா அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. உபத்திரவம் வியாகுலம் நாசமோசம் கவலை கண்ணீர் காயினும் இயேசப்பா அன்பை விட்டு பிரிக்காது. எதுவாயினும் இயேசப்பா அன்பை விட்டு பிரிக்காது. எதுவுமே பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. இயேசப்பா அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. இயேசப்பா அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க கூட்டத்தில் போன ஒரு பெரிய மனுஷன் செத்து கிடக்கிறான். அவங்களை சுற்றி எல்லாரும் நிற்கணும். அவனை பார்த்து சொல், தாவீதின் பட்சம் இருக்கிறவர்கள் தாவீதுடைய போய் சேருங்கள் போங்கள் என்று துரிதப்படுத்தினான். ஆண்டவரோடு சேருவதற்காக தாவீது அண்டையிலே வந்து சேர்ந்தார்கள். ஆமே. தாவீது என்றால் அபிஷேகம் என்று அர்த்தம். அபிஷேகத்தை நீ சார்ந்து வாழ வேண்டும், அபிஷேகத்தோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும், அபிஷேகத்தோடு நீ உடன்படிக்கை வைக்க வேண்டும். அபிஷேகத்தோடு நீ சார்ந்து வாழாவிட்டால் அந்த பரிதாபம். ஆமேன் சொல்லலாமே. அதற்கு மரணமோ வியாகுலமோ துக்கமோ துயரமோ இல்லை, பிள்ளைக்கு வியாதி, அப்பாவுக்கு வியாதி, அம்மைக்கு வியாதி, தங்கச்சிக்கு வியாதி, சித்திக்கு வியாதி, சித்தப்பருக்கு வியாதி, இல்லை அங்கே உபத்திரம், இங்கே உபத்திரம், இல்லை அந்த பணம், இந்த பணம், அந்த வேலை, இந்த வேலை, இது ஒன்றும் காரணம் வரக்கூடாது.
Amin sulle. ஆண்டவரோடு நீ சேர்ந்து வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய பட்சத்தில் நீ இருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகத்தோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும். இந்த அபிஷேகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் உலகத்தில் உள்ளவைகள் எவையிலும் உன்னை தடை செய்ய விடாது. தடை செய்ய விடாது. அந்த தடைக்கு நீ கீழ்ப்படிய விடாது. ஆமென் சொல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி மூணு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்போதான் நமக்கு திரும்பவும் ஃபஸ்ட்டு வசனத்துக்கு வருவோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 56:9. சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆமென் சொல்லு. அப்ப தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ எப்படி அறிவ? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்னு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? பரிசுத்த குடிகாரணம் சொல்லுகிறான், பரிசுத்த புகையிலிக்கிறவனும் சொல்றான், பரிசுத்த பாக்க வைக்கிறவனும் சொல்றான், பரிசுத்த என்ன சொல்றது, பரிசுத்தம் ஆபரிசுத்தம் செய்கிறவனும் சொல்றான். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறதை நீ எப்படி கண்டுபிடிப்ப? வாசி ஒரு விசை கூட. 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் பட்சத்தில் என்பதை. அப்ப உன்னுடைய சத்துரு உனக்கு முறியடிந்து போகும் போது, உன்னுடைய சத்துரு உனக்கு எதிராக எழும்பும் போது, ஆண்டவராகிய தேவன் அவர்களை நிர்மூலமாக்கும் போது நீ தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் என் பட்சத்தில். அப்போ சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி ஆயத்த பண்ணி அந்த சத்துருக்களை முறியடித்து ஓட செய்து அந்த சத்துருக்கள் இல்பொருள் ஆகி ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துகிற நாளிலேயாவது நீ சிந்திக்கணும், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று. ஆண்டவர் உன் பட்சத்தில் இருந்தா, ஆண்டவர் உன் பட்சத்தில் இருந்தா, உன் எதிரி ஏழு வழியாய் சிதறடித்து ஓடப்படுவான். ஆமென் சொல். ஹல்லேலூயா. 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 எசேக்கியேல் 36:9 வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை பலப்படுத்தி உன்னை விதைக்க பண்ணுகிற ஒரு நாற்றாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக, உன் நாவிலே என் வார்த்தையை வைக்கிற ஒரு தீர்க்க தரிசியாக, சபைகளை கட்டி எழுப்புகிற ஒரு அப்போஸ்தலனாக, ஆண்டவருடைய வசனத்தை பிரதிபலிக்கிற ஒரு சுவிசேஷனாக உன்னை எழுப்புவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிநேகிதனே என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமே இல்லை. எங்க இருக்கு இந்த வசனம்? அவர் சொல்லி இருக்கிறார், உன்னை சிநேகி நண்பன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படவே மாட்டேன். தெரிஞ்சவங்க ஒன்று கையை வைத்துங்க பார்ப்போம். ரோசம்மா, அவங்க தான் மனசார பைபிளை படிச்சுட்டு இருக்கு. மற்றவெல்லாம் படித்ததும் மனசார படித்ததும் மனசு இல்லாமல் படித்ததும் அப்போ ரெண்டும் கிளறும் போது குழப்பம் வந்துடும். ஆமின் சொல். அப்பா அவன் ஒன்று தரையை கீழே போட்டு அதான் ஒன்று கேட்கவே மாட்டேன். எபிரேயர் 11:11 சாரி, எபிரேயர் 2:11. எபிரேயர் 2:11. ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஜனங்களை பாருங்க, இயேசு ஆராதிக்கிற போறேன்னு சொல்லதுக்கு ஒரு வெக்கம், ஆண்டவர் சாயலை தரிச்சு கொள்ளக்கு ஒரு வெக்கம், ஆண்டவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா ஆண்டவருடைய சாயல் நமக்கு இருக்கணும், சிங்க முகம் இருக்கணும், அபிஷேகத்தின் சாயல் இருக்கணும், வெளிமான போல குதிக்கிறது இருக்கணும். அதுக்கு தடை அறுக்கிற தாலி கட்டு, கீழி கட்டு, மூலி கட்டு, நாலி கட்டு, அஞ்சு கட்டு ஒன்றும் இருக்கப்படாது, கை கட்டு, காலு கட்டு ஒன்றும் இருக்கப்படாது. வாசி,
ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவங்கதான் பரிசுத்தமாக்குறவனும் உங்க ஊழியக்காரனும் பரிசுத்தமாகப்படுகிறவர்களும் விசுவாசிகளையும் ஆண்டவர் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து நண்பன் சிநேகிதன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவதே இல்லை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. மூணு தடவை மறந்துடுச்சாம் பேதுரு. ஆமென் சொல்லு. அவனை பார்த்தும் என் சிநேகிதனேன்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெலுங்க பாப்போம். மூணு தடவை மறுதளிச்ச பேதுரையும் கட்டி தழுவி என் சிநேகிதனேன்னு சொன்னார். என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். நினைச்சு பாரு பேதுரு, ஒன்று நினைச்சு பாரு. நான் என் உயிரை கொடுக்கணுமெங்கிலும் கொடுப்பேன், உம்மை ஒருபோதும் கொல்ல விட மாட்டேன் என்று சொன்ன பேதுரு ரெண்டு தடவை மறுதளிச்சு மூணாவது தடவை மறுதளிக்கும் போது சேவல் கோழி கூவுது. உடனே தலை நிமிந்து பார்க்கிறான். இயேசு நின்று அவனை திரும்பி பார்க்கிறார். அவனை ஏன் திரும்பவும் மனசார கட்டி தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமாய் வைத்திருந்தார். ஏன் அவனிடம் கேட்டார் மூன்று தடவை என்னை நேசிக்கிறாயா என்று. அவன் பார்த்ததும் தன் குற்றம் உணர்த்தப்பட்டான். அப்படியே மனம் ஒட்டஞ்சி முகம் குப்புற விழுந்து அழுது பிறந்துட்டான். உள்ளம் உடஞ்சது, உள்ளம் உடஞ்சது. கர்த்தர் அவனுடைய பட்சத்தில் இருந்தார். நீ எந்த பாவியா இருக்கலாம், ஆண்டவரை மூணு தடவை இல்ல 300 தடவை நீ மறுதளிச்சவளா இருக்கலாம், மறுதளிச்சவனா இருக்கலாம். இன்று ஆண்டவர் உன்னை நின்று கொண்டு உன்னை பார்க்கிறார். அவருடைய சத்தத்திற்கு, அவர் உன் பட்சத்தில் இருக்கிற சத்தத்திற்கு, அவருடைய அவருடைய அபிஷேகத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் நீ இருந்து ஆண்டவர் திரும்பி பார்க்கறதை நீ கேட்டு அவருடைய வசனத்தை கேட்டு இன்று உன்னுடைய உள்ளம் உடையுமானால் உன்னையும் கட்டி மார்பகத்திலே சேர்த்து அதாவது அணைத்து கொண்டு என் செல்லமே, என்னுடைய உத்தமியே, என்னுடைய உத்தமனே என்று கூப்பிடுவதற்கு அவர் ஆயத்தமாய் நம்முடைய சபையில் வந்திருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் விதமாக உன் சத்துருவுக்கு வருகிற பலனை, சத்துருவுக்கு வருகிற பலனை உன் கண்கள் காணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நீ விசுவாசி, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் சபையில் இருக்கிறார், ஆண்டவர் என் ஊழியக்காரர்கள் இருக்கிறார், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாய். நிச்சயமா அது நடக்கும் என்று உன் உள்ளம் உடையுமானால். ஒரு 10 நிமிஷம் துதியும் செவ்வமாய் நடத்தி ஆராதனையை முடித்து விடுவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனம், ரோமர் 8 அதிகாரம் 31 வசனம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென் சொல். ஆமேன். அப்ப தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்முடைய விரோதிக்கு வருகிற பலனை நம்முடைய கண்கள் காணும். அப்படியே எழும்பி முழங்கால் போடலாம். பார்த்து